டிப்ளமோ முடித்தவங்களுக்கு வந்து 425 காலத்துக்கான ஒரு அருமையான ஒரு மத்திய அரசு வேலை வாய்ப்பு ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க. பவர் கிரேட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிட்டிலிருந்து அறிவிக்கப்பட்ட ஒரு மாபெரும் ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ரெகுலர் பேசிஸ் வேலை வாய்ப்பு ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க. நிரந்தரமான ஒரு மத்திய அரசு வேலை வாய்ப்புங்க 425 காலத்துக்கான. ஜாப் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா எனிவென் இந்தியா மற்றும் தமிழ்நாட்டு போஸ்ட் வேகன்சி கொடுத்துருக்காங்க. எலிஜிபிலிட்டி பார்த்தீங்கன்னா ஆண் பெண் இருபாலருமே இந்த வேலை வாய்ப்பு வந்து இங்கே தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இந்த வேலை வாய்ப்பு வந்து நம்ம எப்படி அப்ளை பண்ண போகிறோம், இந்த வேலை வாய்ப்புனா போஸ்ட் நேம், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், ஏஜ் லிமிட், சேலரி டீடெயில், செலக்ஷன் ப்ராசஸ் எப்படி நடக்குது, அப்ளிகேஷன் ஃபீஸ்லாம் அப்ளை பண்ணி டேட் எப்போ, இதில் நம்ம வந்து டீட்டெயிலாக பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம இப்போ இந்த வேலை வாய்ப்புனா போஸ்ட் நேம் பார்க்கலாம். போஸ்ட் நேம் நீங்கள் பார்த்தீங்கன்னா டிப்ளமோ ட்ரைனி போஸ்ட்டுக்கான காலியிடம் வந்து அதிகப்பூர்வமாக அறிவிச்சிருக்காங்க. ட்ரைனி காலியிடத்துக்கான வேகன்சி பார்த்தீங்கன்னா டோட்டல் வேகன்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 425 காலியிடத்துக்கான வேலை வாய்ப்பு வந்து அதிகப்பூர்வமாக அறிவிச்சிருக்காங்க. ஜாப் லொக்கேஷன் வந்து தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா இன்னும் டிஃப்ரெண்ட் டைப்பான ஸ்டேட்டுக்கு வந்து இந்த வேலை வாய்ப்பான போஸ்ட் வந்து அறிவிச்சிருக்காங்க. இந்த வேலை வாய்ப்பான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா டிப்ளமோ முடிச்சிருந்தா போதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த வேலை வாய்ப்புக்கு வந்து டிப்ளமோ டிகிரி வந்து கரெக்டாக நீங்கள் வந்து ரெகக்னிஷன் போர்டில் வந்து யூனிவர்சிட்டியில் நீங்கள் முடிச்சிருக்க சர்டிஃபிகேட் வந்து கண்டிப்பாக தேவைப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த வேலை வாய்ப்புனா ஏஜ் லிமிட் நீங்கள் பார்த்தீங்கன்னா மினிமம் ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 18 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் மாதிரி 27 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. 18-27 வயசுக்குள்ளே இருங்க அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. கேஸ்ட் வைஸாக உங்களுக்கு வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷனும் கொடுத்துருக்காங்க. இந்த வேலை வாய்ப்புனா சேலரி டீட்டு பார்த்தீங்கன்னா பே லெவல் பர் மந்த் நீங்கள் பார்த்தீங்கன்னா மாத சம்பளம் வந்து 25,000 தொடங்கி 117,500 வரைக்கும் ஸ்டார்டிங் பர் மந்த் கொடுக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி நடக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரிட்டன் எக்ஸாமினேஷன் நடக்கும். எழுத்து தேர்வில் பாஸ் பண்ணவங்க வந்து மெடிக்கல் எக்ஸாமினேஷன், புடற்கூறு ஆய்வு நடக்கும். அதில் பாஸ் பண்ணவங்க வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், அதாவது சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் மூலம் வந்து ஆட்கள் வந்து செலக்ட் பண்ணப்படணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த வேலை வாய்ப்புக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூடி, எக்ஸ் சர்வீஸ் மேன் இவங்களுக்கெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நோ ஃபீஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு வந்து கட்டணம் எதுவும் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதர் காஸ்ட் பார்த்தீங்கன்னா 800 ரூபாய் கொடுத்துருக்காங்க பெர் ஒரு ஆளுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ். இந்த வேலை வாய்ப்புக்கான டேட், இம்பார்ட்டன்ட் டேட், அப்ளை பண்ணுறக்கான டேட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் டேட் பார்த்தீங்கன்னா 1/9/2023 செப்டம்பர்லேருந்து தொடங்கி லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 23/9/2023 செப்டம்பர் மாதத்துக்கு முன்னாடி அப்ளை பண்ணி முடிக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த வேலை வாய்ப்பில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் நான் டவுட் கிளியர் பண்ணுறதுக்காக ஆஃபீஸில் ஆப்ஷன் மட்டும் ஆஃபீஸில் நோட்டிஃபிகேஷன் லிங்க் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறோம். அதுக்கு இப்போ இந்த வேலை வாய்ப்பு சம்மந்தப்பட்ட ஏதாவது டவுட் நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம்.